எனக்கு என்ன கொடுப்பீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறேன் தம்பி சரி தான் வரேன்ட்டார் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுவிட்டேன் அங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஓட்டு எல்லாம் போட்டுட்டேன் நாடகமாக முடிஞ்சு போச்சு மறுநாள் வந்து சாயங்காலம் கரெக்டாக எனக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நான் ரொம்ப சந்தோஷம் அவர் ரூமை காட்டுங்கன்னாங்க நானூற்றி ஒன்று ரூமு கூப்பிட்டு போனேன் நான் அழுதுட்டேன் சார் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தில் அழுதது அன்றைக்கு தான் அந்த பிரசாத் வந்து விவேக் கையில் ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படி கொடுக்குறாரு நான் அந்த பக்கம் நிற்கிறேன் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அவர் பிரசாத்திட்ட வாங்கி அண்ணன் தாங்கண்ணே இந்த ரெண்டு லட்ச ரூபாயை வச்சுக்கோங்க உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறேன் நீங்களே உங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்டாங்களா சச்சா இந்த ரெண்டு லட்சம் ரூபாயை வச்சுக்கோங்க உன் பொண்ணு கல்யாணத்துலாம் நடத்துங்கண்ணே நான் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக கஷ்டப்படுவீங்களே என்ன தானோ என் வாழ்க்கையிலே கலைவாணருக்கு பிறகு தான் சார் ஆக்டர் அவன் தான் சார் மனுஷன் அப்படி இருக்கணும் சார் நான் எந்த இடத்துலையும் சொல்லுவேன் அதை இதை கேள்விப்பட்டு தான் எனக்கு ஒரு ஃப்ரீ நாடகம் நடத்தியிருந்தார் தம்பி வடிவேலு ஓகே பம்பாயில் அப்படி அந்த விவேக் விவேக்கன்னு கலைவாணர்னு சாகலங்கிறத விவேக் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு இடத்துலையும் கண்டிப்பா சார் ஆனா இவ்வளவு விஷயங்களும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த காலத்துல என்எஸ் கிருஷ்ணன்ல இருந்து இப்ப இருக்கிற விவேக் வரைக்கும் இந்தத்தன விஷயம் ஞாபகம் வச்சு அவங்களுக்கும் கிரெடிட் போகணும் இருக்க இதை சொல்றீங்க பாத்தீங்களா இதையும் கண்டிப்பா நல்லா இருப்பான் சார் விவேக்லாம் என்ன கஷ்டமாட்டோம்